ஹாய் அன்பா, இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் காமெடி மூவிஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவிஸோட லிஸ்ட் போட்டிருப்போம் அண்ட் ஹாரர் மூவிஸோட லிஸ்ட் போட்டிருப்போம். ஸோ அந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன படம் பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இன்னும் சில வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் காமெடி மூவிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சொல்ல போகிற மூவிஸ் எல்லாமே நான் பர்சனலாக பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் எல்லாம் தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், கண்டிப்பாக இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம்லாம் நீங்கள் பார்த்து முடிக்கிறப்போ எதுக்குடா இந்த படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. ஒரு நல்ல படம் பார்த்தோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான காமெடி படங்கள் எல்லாம் தான் இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஆக்சுவலாக நேற்றே வந்திருக்க வேண்டியது. எதனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா நேற்று ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் நடந்து போச்சு. நேற்று இப்போ சொன்ன இதே படங்கள் எல்லாத்தையும் இப்போ சொல்ல போகிற இதே படங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசி அதை எடிட் பண்ணி ஒரு காமன் நேர ஃபுட்டேஜாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களோட கதையுமே ஒரு ஒன் லைனராக சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வீடியோ ரெடி பண்ணிட்டேன். வீடியோ முடிச்சுட்டு எடிட் பண்ணுறதுக்காக போட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது வீடியோவில் வந்து சவுண்டே கிடையாது. என்னாச்சு அப்படின்னா அந்த மைக் ஒன்று வச்சு பேசுவோம் இல்லையா, ஸோ அந்த மைக்கில் பேட்டரி போச்சு. ஸோ அதனால் வந்து சவுண்டே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அதனால தான் வந்து நேற்று பண்ண வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ மறுபடியும் பேசி இப்போ அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வாங்க என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படங்கள் எல்லாம் எந்த மாதிரியான காமெடி படங்கள் அப்படின்னா இந்த பிளாக் காமெடி, டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து தமிழில் சில படங்கள் வந்துருக்குது. ஸோ அந்த படங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு படங்கள் வந்து அந்த படங்களை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு மூடர் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு ஒரு பணக்கார வீட்டில் வந்து கொள்ளடிக்கிறதுக்காக போவாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு படத்தோட கதை. ஸோ வந்து ஒரு சீரியஸான சுச்சுவேஷன், பட் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து செம காமெடியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் வந்து ஒரு டார்க் காமெடி அந்த ஒரு ஜேனலில் வரும். ஸோ சூப்பரான ஒரு படம், ஒரு டார்க் காமெடி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். சீரியஸான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்க்குற நமக்கு வந்து செம ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் மூடர் கூடம். அண்ட் அடுத்து இந்த ஒரு லிஸ்ட்டில் என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக். ஸோ இந்த ஒரு படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்த படங்களிலே ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு படம் தானே சொல்வேன். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான படம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இதுவுமே அதே மாதிரி ஒரு டாக் காமெடி ஜீனர் தான். ஸோ வந்து ஒரு அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும், பட் பார்க்குற நமக்கு வந்து செம காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம காமெடியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் நீங்கள் ஒரு சினிமா லவர், ஒரு டார்க் காமெடி படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஜில் ஜங் ஜக் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராட்சசன் ராம்குமார் சார் எடுத்த முண்டாசுப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம் தான் இருக்குது. ஸோ முண்டாசுப்பட்டி படம் வந்து ஒரு அந்த காலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. பட் வந்து ராட்சசன் படம் எடுத்த டைரக்டராக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தார் அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம காமெடியாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். அண்ட் நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாரு. ஸோ கூடவே வந்து நம்ம முனிஷ்காந்த் பண்ணியிருப்பார், ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும் முண்டாசுப்பட்டி, ஒரு தரமான ஒரு காமெடி படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச சூதுகபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி நடித்த ஒரு படம் தான். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான், அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சீரியஸான ஒரு விஷயமா இருக்கும், பார்க்குற நமக்கு வந்து செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் சூதுகபம் படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம விஜய் சேதுபதி படம் தான், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்மியான ஒரு பட்ஜெட்டில் ஒரு மூணு நாலு லொக்கேஷன் மட்டும்தான் இந்த படமே எடுத்திருப்பாங்க. மூணே மூணு லொக்கேஷன் தான், பட் படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல் காமெடியாக இருக்கும். இதுவுமே வந்து அதே மாதிரி தான் சுச்சுவேஷனல் காமெடி. ஸோ அவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயம், அவங்க ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணுற சமாளிக்கிறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சீரியஸாக தான் அவங்க பண்ணுவாங்க, பட் பார்க்குற நமக்கு வந்து செம காமெடியாக இருக்கும். ஸோ அந்த பா அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு தரமான படம் தான் அது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் செம காமெடியாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரகத நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதியனா நடித்த படம், ஹிப்ஹாப் ஆதியனா இல்லை இன்னொரு ஆதியனா. ஸோ இந்த ஒரு படத்தில் வந்து அந்த மரகத நாணயம் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். இது வந்து ஒரு ஹாரராகவும் இருக்கும், அண்ட் சொல்ல வந்து படம் ஃபுல்லாமே வந்து காமெடியாகவும் இருக்கும். முக்கியமாக அருண்ராஜா காமராஜனா வந்து படத்தில் பிரிச்சிருப்பார் காமெடி. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து இதுலேயுமே வந்து ஹாரர் ப்ளஸ் காமெடி ப்ளஸ் த்ரில்லர் அந்த மாதிரி எல்லா ஜெனரும் கலந்தடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு படம் தான் மரகத நாணயம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் தான். ஸோ இந்த ஒரு படம் வந்து நிறைய பேர் பார்த்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா வந்து அடிக்கடி வந்து டிவியில் இந்த படம் வந்து போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி போட்டிருந்தாங்கன்னு நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம ராகவா லாரன்ஸ் நடித்த ஒரு படம் தான் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம்
வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற லெவல் காமெடியா இருக்கும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் ஹாஃப்ல ஒரு புதையலை தேடி போவாங்க, அதுதான் இந்த ஒரு படத்தோட கதை. ஸோ இதுவே போதும் நீங்க இந்த படத்தை பாக்குறதுக்கு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ அந்த புதையல் எடுக்க போற போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே வந்து தாறுமாறா இருக்கும். ஸோ மறக்காம இந்த ஒரு படம் பாருங்க. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம விண்டேஜ் கமல் சார் படம் எல்லாமே வந்து தாறுமாறான ஒரு காமெடியா இருக்கும். நம்ம கமல் சார் அண்ட் கிரேசி மோகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு படத்துல காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு லிஸ்ட்ல இருக்க படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்சதந்திரம் படம் ஒன்று இருக்குது. ஸோ பஞ்சதந்திரம் படம் வந்து நம்ம கே எஸ் ரவிக்குமார் சாரோட படம். ஸோ இந்த ஒரு படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹேங் ஓவர் டைப் ஆஃப் படம். ஸோ இந்த படத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ற விஷயங்கள், அவங்க போற இடம், அவங்க சமாளிக்கிறது, போய் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பேசுவோமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு சூப்பரான அந்த வேர்ட் பிளே, வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ட்ஸ்லயே வந்து அவங்க மாத்தி மாத்தி பேசுறது, சமாளிக்கிறது, அந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சம காமெடியான ஒரு படம் தான் பஞ்சதந்திரம். இப்போ வரைக்குமே நிறைய பேர்த்தோட ஃபேவரேட்டா வந்து இந்த பஞ்சதந்திரம் படம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தர் சி சார் டைரக்ஷன்ல வந்து உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சார் நடிச்ச ஒரு படம். ஸோ இதை வந்து கவுண்டமணி, செந்தில், மணிவண்ணன் சார் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம சுந்தர் சி சார நடிச்சாலும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு படம் இருக்கும். ஸோ இது ரிலீஸ் ஆகி ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியிலே காமெடி வச்ச மாதிரி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஸ்டோரியிலே வந்து ஒரு காமெடி இருக்க மாதிரியான ஒரு படம் வந்து ரொம்பவே ரேர் தான். ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அப்படியே ஃப்ளோ, அவங்க பேசுகிற ஒவ்வொரு டைலாகு, ஒவ்வொரு வார்த்தையிலுமே வந்து காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இதில் ஹீரோ யாருன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு படம் தான் இது. ஸோ ஒரு தரமான ஒரு காமெடி படம் பார்க்குறோம் அப்படின்னா உள்ளத்தை அளித்தா படம் பாருங்க, நம்ம சுந்தர் சி டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அந்த இந்த ஒரு லிஸ்ட்ல வேற என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வின்னர், இதுவும் நம்ம சுந்தர் சி சாரோட படம் தான். ஸோ கைப்புள்ள, ஸோ வடிவேலண்ணா ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வடிவேலண்ணா வர போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிவிக்கும். ஸோ படம் ஃபுல்லாமே வந்து வடிவேலண்ணா வருவார். ஸோ சொல்லப்போனால் அவர் தான் வந்து இந்த படத்தோட ஒரு ஹீரோவே. ஸோ அந்த மாதிரி நம்ம கைப்புள்ள பிரிச்சிருப்பாரு, நம்ம வடிவேலண்ணாவோட அட்ராசிட்டிஸ் அந்த படம் ஃபுல்லாமே. ஒரு சூப்பரான ஒரு படம் வின்னர். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச தில்லுமுள்ளு அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து நீங்க இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து காமெடி படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நம்ம ரசிச்சு பார்த்தே ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இப்போ வர படங்கள் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் காமெடி திணிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து அப்படியே ஃப்ளோவில் வரும் காமெடி எல்லாமே வந்து சீன்ஸே வந்து காமெடி சீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட சில படங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி படங்கள் லிஸ்ட்ல இந்த தில்லுமுள்ளு ரொம்பவே முக்கியமான ஒரு படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ண படங்கள், சந்தானத்தை வச்சு பண்ண படங்கள் எல்லாமே இந்த ஒரு லிஸ்ட்ல வரும். SMS சிவா மனசுல சக்தியா இருக்கட்டும், அண்ட் பாசன்கிற பாஸ்கரன், அண்ட் ஒருக்கல் ஒரு கண்ணாடி, இந்த மாதிரி நம்ம எம் ராஜேஷ் அண்ட் நம்ம சந்தானம் கூட்டணியில வந்த எல்லா படமே வந்து பிளாக் பஸ்டர். சந்தானம் எப்போ வந்து ஹீரோ ஆயிட்டு ராஜேஷ் படங்கள்ல இருந்து வெளியே போனாரோ அப்பவே வந்து ராஜேஷ்க்கு வந்து மார்க்கெட் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து ஃப்ளாப்பு. ஸோ அதனால தான் வந்து சந்தானம் எந்த அளவுக்கு வந்து ராஜேஷுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்டார்டிங் கெரியர் ஆஃப் ராஜேஷ்லேயே நமக்கு தெரியுது. ஸோ அவர் பண்ண அந்த ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு 3-4 படங்கள் சந்தானத்தை வச்சு பண்ணது எல்லாமே தாறுமாறான ஒரு காமெடி படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சந்தானம் அண்ட் எம் ராஜேஷ் அவங்க படங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். சிவா மனசில் சக்தி அண்ட் ஒருக்கில் ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து பாசன்கிற பாஸ்கரன். ஸோ இதெல்லாம் தரமான ஒரு காமெடி படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தரா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் அண்ணாவும் அண்ட் நம்ம முரளி சார் நடிச்ச ஒரு படம் தான் அது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அதுவும் இந்த கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ்லாம் வந்து தாறுமாறா இருக்கும், விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வடிவேல் வந்து பிரிச்சிருப்பாரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம்னால வந்து இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தேனே எனக்கு தெரியாது, அவ்வளோ வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு படம் தான் இந்த ஒரு சுந்தரா டிராவல்ஸ் படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசூல் ராஜா MBBS. இதுவுமே வந்து நம்ம கமல் சார் படம் தான். ஸோ வசூல் ராஜா MBBS வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ் எல்லாம் ரீமேக் பண்ணாங்களோ எல்லா லாங்குவேஜஸ்லுமே ஹிட் அடிச்ச ஒரு படம் தான் இந்த வசூல் ராஜா MBBS. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நிறைய டிவியில் போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கல அப்படின்னா வசூல் ராஜா MBBS பாருங்க. இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிரேசி மோகன் அண்ட் கமல் சார், சூப்பரான ஒரு காமெடி படம் தான் வசூல் ராஜா MBBS. அடைந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேல் அண்ணாவும் பார்த்திபன் சாரும் நடிச்ச ஒரு படம் தான் அது. ஸோ வடிவேல் அண்ணா அண்ட் பார்த்திபன் சார் இவங்களோட ஒரு காம்போ அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இவங்களுக்கு ஒரு தனியான ஒரு
ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் நம்ம வடிவேலனா அண்ட் பார்த்திபன் சார். ஸோ அவங்க காம்பினேஷன்ல ரிலீஸ் ஆன படம் தான் குண்டக்க மண்டக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இதுவுமே வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமா இருக்கும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் வேற ஒரு ட்ராக் எல்லாம் போகும். பட் வடிவேலனா அண்ட் பார்த்திபன் சார் வர ஃபுல் சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் காமெடியா இருக்கும். அதே ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம விண்டேஜ் கமல் சாரோட படம் தான், மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு சொல்லிட்டு. நாலு கமல் சார், அப்பவே வந்து நாலு கமல் சார் நாலு பேரை வச்சு எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து இப்போ நம்ம யோசிக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து கமல் சார் 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான ஒரு காமெடி படம், படம் ஃபுல்லாமே ஒரு காமெடி இருக்க ஒரு படம் தான் மைக்கேல் மதன காமராஜன். அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம கமல் சார் படம் தான், கமல் சார் அண்ட் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படத்தோட பேரு காதலா காதலா. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஒரு த்ரோட் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த ஒரு படமே பார்த்திருக்க முடியாது. ஸோ கதையோட சேர்ந்த ஒரு காமெடி. ஸோ ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் இதில் நடித்த ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்களோட ரோலில் வந்து காமெடி சூப்பராக அள்ளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு காதலா காதலா அப்படிங்கிற ஒரு படம் வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபுல் படமே வந்து காமெடி படம், அதுவும் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் காதலா காதலா. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலனாவோட ஹீரோவாக நடித்த இம்சை அரசன் 23-ஆம் புலிகேசி. அண்ட் வடிவேலனா கெரியர்லே அண்ட் சிம்புதேவன் கெரியர்லே அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் சிம்புதேவன் சாருக்கு, வடிவேலனா ஹீரோவா பண்ண ஒரு படம். இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் காமெடி படம் வந்து இதுவரைக்கும் வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் அப்படியே வந்திருந்தாலும் இம்சை அரசன் 23-ஆம் புலிகேசி அளவுக்கு இருந்ததே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வடிவேலனா வந்து பிரிச்சு விளாண்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இம்சை அரசன் 23-ஆம் புலிகேசி. கண்டிப்பா வந்து வடிவேலனா பிடிச்ச எல்லாருமே இந்த ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து என்ன படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்தையுமே கலாய்ச்சி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் தமிழ் படம் பார்ட் 1. பார்ட் 2 மொக்கையாதான் இருக்கும், பார்ட் 1 வந்து சூப்பராக இருக்கும், ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருக்கும், எல்லா படத்தையும் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்ட் 2க்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது. பார்ட் 2 வந்து மொக்கையாக தான் இருந்தது. பார்ட் 1 வந்து சூப்பரான ஒரு படம் தமிழ் படம் பார்ட் 1. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக இதுவும் கமல் சாரோட படம் தான், அவ்வை சண்முகி. கமல் சார் வந்து லேடி கேட்ட போட்டு நடித்த ஒரு படம். ஸோ ஸ்டார்டிங் வந்து கமல் சார் அண்ட் ஹீரோயினோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் போகும், கிளைமேக்ஸும் கொஞ்சம் போகும். அண்ட் இன்பிட்வீனில் வந்து கமல் சார் அந்த லேடி கேட்ட போட்டு பண்ணுற அந்த அட்ரோசிட்டிஸ்லாம் வந்து தரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு படம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமல் சாரோட அவ்வை சண்முகி படம் பாருங்க. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்த ஒரு படம், ஜீவா சார் வினய் சார் அண்ட் நம்ம சந்தானமனா நடித்த ஒரு படம் தான் வந்து என்றென்றும் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாலியான ஒரு படம் தான் என்றென்றும் புன்னகை, அதுவும் ஒரு தரமான ஒரு காமெடியான ஒரு படம். அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமலனா நடித்த கலவாணி அப்படிங்கிற ஒரு படம் தான். ஸோ இந்த ஒரு படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிச்சு. ஸோ இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எல்லா சென்டர்லையுமே வந்து தாறுமாறாக ஓடிச்சு. அண்ட் கேலக்ஸி ஸ்டாருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு படமாச்சு. அதுக்கப்புறம் அவரோட மூவி செலெக்ஷன்ஸ் எல்லாம் தப்பாக போனதுனால அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆச்சு. பட் ஆரம்ப ஸ்டேஜஸில் அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த கலவாணி படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் அண்ட் தரமான ஒரு காமெடி படமும் கூட. அண்ட் இந்த ஒரு லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலனாவோட படம் தானது, சீனா தானா நாட் நாட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலனா அண்ட் பிரசன்னா சார் ஸோ ரெண்டு பேர் நடித்த ஒரு படம் தானது. ஸோ இந்த ஒரு படமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வடிவேலனா வருவார். அண்ட் இந்த ஒரு படம் வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஃபுல் காமெடியாக ஒரு சூப்பரான ஒரு காமெடி படமாக இருக்கும் இந்த ஒரு சீனா தானா நாட் நாட் செவன். அந்த அரண்மனை காஞ்சனா அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் சஜஸ்ட் பண்றது வந்து யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. ஸோ அதுதான் வந்து ஹாரர் காமெடி படங்கள்ல பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஹாரர் காமெடி படங்களுமே வந்து அப்பப்போ வந்து தமிழ் சினிமால நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பார்த்து ரசிச்ச ஒரு காமெடி படங்கள், அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே. ஸோ இதுல நிறைய படங்கள் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, சில படங்கள் நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அதை பார்க்காத படங்கள் எல்லாமே வந்து தயவு செஞ்சு போய் பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தண்டா, ஒரு நல்ல ஃபன் ஃபில்டான ஒரு காமெடியான ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் பார்த்தோம்டா அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து அந்த க்ரைம் த்ரில்லர்ஸ் பிடிக்காதவங்க இருப்பாங்க, சில பேர் லவ் ஸ்டோரிஸ் பிடிக்காதவங்க இருப்பாங்க, காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால இந்த ஒரு படங்கள் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு காமெடி படம், ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நான் சில படங்கள் வந்து பார்க்காம இருந்திருக்கலாம், நான் இந்த லிஸ்ட்டில் சில படங்கள் வந்து விட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சில படங்கள் ஏதாவது இருந்தால்
அதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அந்த படங்கள்லாம் பாக்குறேன், அண்ட் அந்த கமெண்ட் படிக்கிறவங்களும் அந்த படம் பார்க்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு படம் பார்ப்பாங்க. சோ இதுதான் நண்பா நீங்க கேட்ட அந்த ஒரு காமெடி மூவிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இதுல நீங்க பார்க்காத படங்கள் இருந்தா கண்டிப்பா பாருங்க, அண்ட் மறக்காம வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னும் சந்திக்கலாம் நண்பா, until then take care, bye. பகத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிற, இது பஞ்சு இல்ல டிஞ்சு சொல்ற.